இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது வார ராசி பலன்களை காண இருக்கின்றோம். 16/5/2022 முதல் 22/5/2022 இடைப்பட்ட நாட்களுக்கான பலன்களை பார்க்க இருக்கின்றோம். அதாவது திங்கள் முதல் ஞாயிறு வரை. முதலில் மேச ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். வாரத்தின் முற்பகுதியில் செவ்வாய் சந்திரன் நன்மைகளையும் வழங்குவார்கள். துர்கையை நினைத்து வழிபடுவது உங்களுக்கு மேன்மையையும் பெற்றுத்தரும். திங்கள்கிழமை உங்களுடைய செயல்களில் சில இடர்பாடுகளும் ஏற்படலாம். சில நெருக்கடிகளும் சங்கடங்களையும் சந்திக்க வேண்டியதும் இருக்கும். எச்சரிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. புதிய நண்பர்களினால் வரவுகளும் ஆதாயமும் ஏற்பட்டாலும் அதன் வழியே சில பிரச்சனைகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. சட்டத்திற்கு புறம்பான செயல்பாடுகளில் ஈடுபடவும் வேண்டாம். அரசு வழியில் கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினர்களின் வழியில் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இடம் வீடு வாங்குதல் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். வாரத்தின் இறுதியில் அலைச்சல்களுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. உழைப்பும் அதிகமாகவும் இருக்கும். உங்களுடைய நேர்மையான செயல்களினால் நன்மைகளையும் பெற்றும் விடுவீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். பயணங்கள் செல்வது மகிழ்ச்சியையும் பெற்றுத்தரும். எதிலும் கவனமாக செயல்படுவதும் பேசுவதும் கூட நல்லதுதான். வீண் பழி வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாகவும் இருங்கள். குடும்பத்தில் இருப்பவர்களினால் சில மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். கணவன் மனைவி மனம் விட்டு பேசும். பிள்ளைகளின் கல்வியில் கூடுதல் கவனமும் தேவை. கெட்ட கனவுகள் வந்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பார்கள். பண நெருக்கடிகளும் குறையும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல்களை சந்திக்கவும் நேரிடலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியதும் இருக்கும். முக்கிய பொறுப்புகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். பெண்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு மன துணிவும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றியும் உண்டாகும். நம்பிக்கையும் அதிகரிக்கும். இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாட்களாகவும் இருக்கும். இன்றைய வாரம் உங்களுக்கான பரிகாரம் என்ன என்று பார்த்தோமானால், முருகன் கோயிலுக்கு சென்று விளக்கு ஏற்றி வணங்கி வர உங்களுக்கு தடைகள் நீங்கி வெற்றி உண்டாகக்கூடிய நல்ல நாட்களாகவும் அமையும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சுக்கிரன் குரு கேது போன்றவர்கள் நன்மைகளையும் வழங்குவார்கள். விநாயகர் வழிபாடு உங்களுக்கு நன்மையையும் பெற்றுத்தரும். தடைகளையும் விளக்கியும் விடும். உத்தியோகத்தில் உயர்வும் செல்வாக்கும் அதிகரிக்கும். பிள்ளைகளின் வழியில் நன்மைகளும் உண்டாகும். எதிர்ப்புகளும் நீங்கும். திட்டமிட்டு செயல்படும் செயல்களில் முன்னேற்றத்தையும் காண்பீர்கள். முயற்சிகளின் வழியே நன்மைகளும் உண்டாகும். வாரத்தின் கடைசியில் செயல்களில் சில சங்கடங்களும் ஏற்பட்டு சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். நினைத்தவற்றை அடையும் முயற்சிகளில் போராடி வெற்றியும் பெற்றும் விடுவீர்கள். தொழிலில் ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். லாபத்திற்கு உரிய வழிகளையும் பெற்றும் விடுவீர்கள். நண்பர்களினால் ஆதாயமும் காண்பீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த நன்மைகளையும் பெற்றும் விடுவீர்கள். காரிய தடைகளும் நீங்கும். மனதில் சில குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். ராசியாதிபதி சுக்கிரன் சஞ்சாரத்தால் சாமர்த்தியமான பேச்சுவார்த்தைகள் கைகூடியும் வரும். பணவரவு திருப்திகரமாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக இழுத்து வந்த வீண் பிரச்சனைகளும் நீங்கும். மரியாதை அந்தஸ்தும் அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணங்கள் கைகூடியும் வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் காணப்படும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் அதிகரிக்கும். பிள்ளைகளின் மூலம் சந்தோஷமும் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்களும் நீங்கும். கூடுதல் லாபம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் வியாபாரத்தை விரிவாக்கவும் செய்வீர்கள். கடையை வேறு ஒரு இடத்திற்கு மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். பெண்களுக்கு திறமையான பேச்சுக்களின் மூலம் சாதகமான பலன்களையும் பெற்றும் விடுவீர்கள். கலைத்துறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ளும் இருக்கும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றமான பலன்களையும் பெற்றும் விடுவார்கள். முழு முயற்சியுடன் படிக்கவும் செய்வார்கள். கோபமாக பேசுவதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்கள்.
மற்றவர்களிடம் அனுசரணையாக பேசுவதன் மூலம் எளிதாக காரியத்தை சாதிக்கக்கூடிய நல்ல நாட்களாகவும் இருக்கும். உங்களுக்கான பரிகாரம் என்ன என்று பார்த்தோமேயானால், இந்த வாரம் நீங்கள் குலதெய்வத்தை வணங்கி வருவது மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்களுக்கு வியாபாரத்தில் ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் நீங்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரியன், ராகு, சந்திரன் போன்றவர்கள் நன்மைகளையும் வழங்குவார்கள். திருமாலை வணங்கி எந்த ஒரு செயலையும் ஆரம்பிப்பது உங்களுக்கு நன்மையையும் பெற்றுத்தரும். குடும்பத்தில் தேவைகளை நிறைவேற்றியும் வைப்பீர்கள். பிள்ளைகளின் கல்வி குறித்து தீர்மானிக்கவும் செய்வீர்கள். தடைப்பட்டு இருந்த வரவுகளும் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்ததை சாதித்தும் விடுவீர்கள். உத்தியோகத்தில் கூடுதல் கவனமும் தேவைப்படும். முயற்சிகளின் வழியே முன்னேற்றமும் உண்டாகும். புதிய முயற்சிகளினால் செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலில் போட்டிகள் உண்டானாலும் அதனை சமாளித்து வெற்றியும் பெற்று விடுவீர்கள். கடும் முயற்சிகளினால் எதிர்பார்த்த ஆதாயத்தையும் பெற்றும் விடுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே ஏற்பட்டு இருந்த பிணக்குகளும் நீங்கும். உழைப்பும் அதிகரிக்கும். உங்களுடைய நம்பிக்கைக்கு உரியவர்களின் ஆதரவினால் பிரச்சனைகளை சமாளித்தும் விடுவீர்கள். அந்நியர்களின் உதவிகளினால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களினால் தேவையான உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இந்த வாரம் நீங்கள் அதிகமாக உழைக்கக்கூடிய வாரமாகவும் இருக்கும். பயணங்களினால் வீண் செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்தில் அமைதியும் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் அமைதியாக இருந்து விடுவதே நல்லது. நிதானமாக பேசி பழகுவதும் நல்லதுதான். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் திடீர் தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் ஒரு சுமூகமான முடிவிற்கும் வந்து சேரும். உங்களுடைய வியாபாரத்தை விருத்தி செய்தும் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக படிகளை மேற்கொள்வதும் நல்லது. மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு கொடுக்கல் வாங்கல்களில் கவனமாகவும் இருங்கள். மாணவர்கள் கூடுதல் நேரத்தை ஒதுக்கி பாடங்களை படிப்பதும் நல்லது. இந்த வாரம் நீங்கள் நிதானமாக நடந்து கொள்வதும் பேச்சுக்களில் கனிவுடன் நடந்து கொள்வதும் நல்லது. உங்களுக்கான பரிகாரம் என்ன என்று பார்த்தோமேயானால், பெருமாள் கோயில்களுக்கு சென்று விளக்கு ஏற்றி வணங்கி வருவது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாகவும் இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சுக்கிரன், குரு நன்மைகளும், சனீஸ்வரனுக்கு நீங்கள் விளக்கு ஏற்றி வணங்கி வருவது பிரச்சனைகளை விளக்கக்கூடியதாகவும் இருக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். சரியான திட்டங்களை தீட்டி அதன் வழியே செயல்படவும் செய்வீர்கள். சகோதரர்களின் வகையில் ஆதரவுகளும் உண்டாகும். தொழில் விவகாரங்களில் புதிய நபர்களின் ஆலோசனைகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். வாரத்தின் பிற்பகுதியில் அரசு வழியில் எதிர்பார்த்தவற்றில் நன்மைகளும் உண்டாகும். அலைச்சல்களுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்தில் சிறிய சங்கடங்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். பெரியவர்களின் ஆதரவினால் நினைத்ததை நிறைவேற்றி மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள். துணிச்சலுடன் செயல்பட்டு உங்களுடைய முயற்சிகளில் ஆதாயத்தையும் காண்பீர்கள். தாய்வழி உறவினர்களினால் நெருக்கடிகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய புத்தி சாதுரியத்தினால் பிரச்சனைகள் இல்லாமல் செய்தும் விடலாம். எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். இன்று உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளும் நீங்கும். எல்லா நன்மைகளும் உண்டாகும். செய்யும் காரியங்களினால் உங்களுக்கு பெருமைகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலைகளும் காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியும் நீடிக்கும். உறவும் பலப்படும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. போட்டிகளும் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையான பேச்சால் வெற்றியும் பெற்று விடுவார்கள். புதியதாக வாகனங்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டாகும். பழைய வாகனத்தை மாற்றியும் விடுவீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் சரியான முடிவுக்கு வர முடியாமல் சில தடுமாற்றங்களும் ஏற்படலாம். நிதானமாக செயல்படுவதும் நல்லதுதான். பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிறந்த வீட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பெறவும் வாய்ப்பும் இருக்கின்றது. கலைத்துறையினருக்கு புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன்களையும் பெற்றுத்தரும். வீண் அலைச்சல்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். அது ஆதாயம் தருவதாகவும் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டமும் அதிகரிக்கும். புதிய கல்வி முறையை பற்றி தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல தகவல்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல வாரமாகவும் அமையும். உங்களுக்கான பரிகாரம் என்ன என்று பார்த்தோமேயானால், அருகில் உள்ள அம்மன் கோயில்களுக்கு சென்று அம்மனுக்கு தீபம் ஏற்றி வணங்கி வருவது
குடும்பத்தில் நிம்மதியை தரக்கூடிய ஒரு நல்ல காரியமாகவும் அமையும். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சனி, சுக்கிரன், கேது நல்ல பலன்களையும் வழங்குவார்கள். விநாயகரை வழிபட்டு எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குவது உங்களுக்கு சங்கடங்களை நீக்கி வெற்றியை தரக்கூடிய வாரமாகவும் அமையும். ஞாயிறு முதல் உங்கள் ராசிநாதனால் உங்களுடைய முயற்சிக்கு வெற்றியும் உண்டாகும். தைரியத்துடன் செயல்படக்கூடிய அளவிற்கு மனதில் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கும். எந்த ஒரு செயலையும் நீங்களே முன்னின்று செய்து முடித்து வெற்றியையும் பெற்றும் விடுவீர்கள். நீங்கள் நினைத்ததை நிறைவேற்றி மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள். புதிய வீடு இடம் வாங்குவதற்கான முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றியும் விடுவீர்கள். எதிர்பார்த்த பணமும் உங்கள் கைக்கும் வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உண்டாகும். சகோதரர்களின் வகையில் அனுகூலமும் உண்டாகும். எதிரிகளினால் உண்டான சங்கடங்கள் எல்லாம் நீங்கும். அவசரப்பட்டு எந்த ஒரு செயலிலும் இறங்கவும் வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்கி ஆரோக்கியத்துடனும் இருப்பீர்கள். எடுத்த முயற்சிகளில் இருந்த தடைகளும் நீங்கும். வெறுப்பும் திடீர் கோபங்களும் மாறும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் நீங்கும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீர்கள். பேச்சில் இனிமையும் சாதுரியமும் அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு போட்டிகளை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். வாடிக்கையாளர்களிடம் கனிவாக நடந்து கொள்வதும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை மேற்கொள்வதும் நல்லது. எந்த இக்கட்டான சூழ்நிலைகளையும் மன உறுதியுடன் சமாளித்து வெற்றியும் பெற்றும் விடுவீர்கள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை வெற்றியுடன் நிறைவேற்றியும் விடுவீர்கள். பெண்களுக்கு எந்த ஒரு முயற்சியிலும் சாதகமான பலன்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். கலைத்துறையினருக்கு வாக்குவாதத்தை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய கவலைகளும் நீங்கும். அடுத்தவர்கள் பிரச்சனைகளில் தலையிடாமல் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. இந்த வாரம் நீங்கள் கவனமாக இருந்தாலே போதும், வெற்றியை பெறக்கூடிய நல்ல வாரமாகவும் அமையும். உங்களுக்கான பரிகாரம் என்ன என்று பார்த்தோமேயானால், சிவன் கோயில்களுக்கு சென்று சிவனுக்கு தீபம் ஏற்றி வணங்கி வருவது எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றியை தரக்கூடிய நல்ல பலனாகவும் அமையும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் செவ்வாய், குரு, சுக்கிரன் யோகமான பலன்களையும் வழங்குவார்கள். மகாலட்சுமியை மனதில் நினைத்து செயல்பட இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல வாரமாகவும் அமையும். வாக்கில் நிதானத்துடனும் இருங்கள். உங்களுடைய பேச்சுக்களில் கவனமாகவும் இருங்கள். தேவையற்ற சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த செயல்களில் அனுகூலங்களும் உண்டாகும். எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றியும் பெறுவீர்கள். தொழிலில் வருவாயும் அதிகரிக்கும். கடன்களால் உண்டான நெருக்கடிகளும் குறையும். புதிய திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி வெற்றியும் காண்பீர்கள். குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்வுகளும் நடைபெறும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த சுப நிகழ்ச்சிகளும் தடைப்பட்டு இருந்த சுப நிகழ்ச்சிகளும் கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நட்புகளின் வழியே நன்மைகளும் உண்டாகும். அந்நியர்கள் விஷயத்தில் எச்சரிக்கையுடனும் இருங்கள். திருமண வயதினருக்கு வரன்கள் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருவாயும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டபடி காரியங்களில் வெற்றியும் காண்பீர்கள். எந்த ஒரு செயலிலும் கடின முயற்சிக்கு பிறகே வெற்றியையும் பெற்றுவிடுவீர்கள். எதிர்பார்த்த பணமும் கைக்கும் வந்து சேரும். குடும்பத்தில் குறைந்திருந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மீண்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் அதிகரிக்கும். வராது என்று நினைத்த பொருளும் கைக்கும் வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாம் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலையும் மாறும். தேங்கியிருந்த சரக்குகள் விற்பனையாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கவும் பெறுவீர்கள். புதிய ஆர்டர்களை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகமாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். சிறப்பான பலன்களையும் பெற்றும் விடுவீர்கள். பெண்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வாக்கில் கவனமாகவும் இருங்கள். பேச்சுக்களில் நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. யாருக்கும் அவசரப்பட்டு எந்த ஒரு வாக்குறுதிகளையும் கொடுக்கவும் வேண்டாம். கலைத்துறையினருக்கு வாகனங்களை ஓட்டி செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொது வாழ்வில் இருப்பவர்கள் மேலிடத்தை அனுசரித்து செல்வதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கடின முயற்சியும் தேவைப்படும். இந்த வாரம் உங்களுக்கான பரிகாரம் என்ன என்று பார்த்தோமேயானால், ஐயப்பன் தரிசனம் உங்களுக்கு குடும்ப பிரச்சனைகளை எல்லாம் நீக்கி குடும்பத்தில் மீண்டும் மகிழ்ச்சியை தரக்கூடிய
ஒரு நல்ல காரியமாகவும் அமையும். துலாம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் செவ்வாய் நன்மைகளையும் வழங்குவார்கள். வாராகியை வழிபட்டு வர பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். மனதில் தேவையற்ற குழப்பங்களும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று என்று கூட இருக்கலாம். குடும்பத்தின் தேவைகள் அதிகரிப்பதினால் பணமும் செலவாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நட்புகளால் சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். அலைச்சல்களுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். குடும்பத்தில் வெளி ஆட்களினால் ஏற்பட்டு இருந்த தேவையற்ற குழப்பங்களும் நீங்கும். செலவுகளினால் மனம் சங்கடத்திற்கு ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் மூன்றாவது நபரின் தலையீட்டை தவிர்த்தும் கொள்ளுங்கள். தீய நட்புகளின் சேர்க்கைகளை தவிர்த்தும் கொள்ளுங்கள். அரசு வழியில் கவனமாகவும் இருங்கள். குடும்பத்திற்குள் குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் வரவுகள் உண்டாகி நிலைமை சீராவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனதில் உறுதியுடனும் செயல்படுங்கள். எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன்களும் கிடைக்கவும் பெறுவீர்கள். எதிர்பாலினத்தவர்களிடம் நன்மைகளும் உண்டாகும். அவர்களிடம் கவனமாக நடந்து கொள்வதும் நல்லதுதான். கணவன் மனைவிக்கு இடையே மன வருத்தம் படும்படியான சில வாக்குவாதங்களும் நடைபெறும். இதனை தவிர்த்தும் கொள்ளுங்கள். வீடு வாகனங்களுக்காக சிறிது செலவுகளும் ஏற்படலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சில தடுமாற்றங்களும் ஏற்படலாம். லாபமும் இருக்கும், அதே சமயத்தில் சில செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியதும் இருக்கும். பொறுப்புடன் செயலாற்றுவதும் நல்லது. புதிய பொறுப்புகள் வந்து சேர்வது உங்களுக்கு சுமையாகவும் இருக்கும். அடுத்தவர்களுடைய செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் நீங்கள் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் கூடி வரும். கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். காரிய தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களினால் சில மனக்கசப்புகளும் ஏற்படலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு படிப்பில் சில மனத்தடுமாற்றங்களும் ஏற்படலாம். கவனமாக படிப்பதும் நல்லது. பொறுப்புகள் சற்று அதிகமாகவே இருக்கும். இந்த வாரம் நீங்கள் வேலைகளில் கவனமாகவும் இருக்கவும் வேண்டும். சில கவன சிதறல்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதில் கவனத்தை சிதறவிடாமல் வேலைகளில் கண்ணும் கருத்துமாக இருந்து விடுவதே நல்லது. உங்களுக்கான பரிகாரம் என்ன என்று பார்த்தோமேயானால், அருகில் உள்ள அம்மன் கோயில்களுக்கு சென்று தீபம் ஏற்றி வணங்கிவிட்டு வர. குடும்ப ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். எடுத்த காரியங்களில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி, குரு பகவான், சுக்கிரன், ராகு போன்றவர்கள் யோகத்தையும் வழங்குவார்கள். எந்த ஒரு செயல்களை செய்வதாக இருந்தாலும் அம்மனை வணங்கிவிட்டு செய்வது உங்களுக்கு வெற்றியையும் பெற்றுத்தரும். உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியும் காண்பீர்கள். தடைப்பட்டு இருந்த வருவாயும் உங்கள் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதுவரையில் உண்டாகி இருந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவிற்கும் வந்து சேரும். உங்களுடைய செயல்களில் குறுக்கிட்டு இருந்த எதிரிகள் விலகியும் செல்வார்கள். குடும்பத்திற்குள் இருந்த குழப்பங்களும் நீங்கும். திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதித்தும் விடுவீர்கள். தொழிலில் ஆதாயம் அதிகரித்து சொத்து சேர்க்கைக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய சொத்து சேர்க்கை உண்டாகி மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள். நீண்ட நாட்களாக வாங்க இருந்த இடத்தை வாங்கியும் விடுவீர்கள். இதற்காக நீங்கள் எதிர்பார்த்த பணமும் கைக்கும் வந்து சேரும். தொழிலில் புதிய அணுகுமுறைகளை கையாண்டு முன்னேற்றத்தையும் காண்பீர்கள். தடைகளை விலக்கி உங்களுடைய முயற்சியில் லாபத்தையும் காண்பீர்கள். சிறு குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வும் உண்டாகும். வீண் வாக்குவாதங்களும் நீங்கும். மனதில் உற்சாகமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகளும் ஏற்படலாம். பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து சென்றாலே போதும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையே காணப்படும். உங்களுக்கு பிள்ளைகளை பற்றிய கவலைகள் ஏற்படும். பெற்றோர்கள் மற்றும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. கடன் கொடுக்கும் பொழுது கவனமாகவும் இருங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு குறிக்கோளற்ற வீண் அலைச்சல்களும் ஏற்படலாம். கூடுதல் உழைப்பிற்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. சக ஊழியர்களிடம் சாமர்த்தியமாக பழகி காரிய அனுகூலங்களையும் செய்தும் விடுவீர்கள். மேலிடத்தில் மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமைகள் ஏற்படாமல் தடுக்கவும் உதவும். பெண்களுக்கு சமையல் செய்யும் பொழுது கவனமாகவும் இருங்கள். சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டு பிரயாணங்களும் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த தனவரவும் கிடைக்கவும் செய்யும்.
மாணவர்கள் இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் பொழுது கவனமாகவும் இருங்கள், அல்லது இருசக்கர வாகனங்களை எடுக்காமல் இருப்பதே நல்லது. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாட்களாகவும் இருக்கும். உங்களுடைய வேலைகளில் வெற்றியையும் பெற்றும் விடுவீர்கள். உங்களுக்கான பரிகாரம் என்ன என்று பார்த்தோமேயானால், கருமாரி அம்மனை வணங்கி வர உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாட்களாகவும் அமையும். வேலையில் ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய், சுக்கிரன், சூரியன், கேது போன்றவர்கள் நன்மைகளையும் வழங்குவார்கள். ஆலங்குடி குரு பகவானை மனதில் எண்ணி செயல்பட வெற்றியையும் பெற்றுத்தரும். எழுத்தறியங்கள் வெற்றிகரமாகவும் கூடி வரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் நீடித்தாலும் உங்களுடைய செலவிற்கு ஏற்ப வருமானமும் இருக்கும். அலைச்சல்கள் அதிகரித்தும் முயற்சிக்கு ஏற்ப ஆதாயத்தையும் பெற்று விடுவீர்கள். எதையும் துணிச்சலாக செய்து முடித்து நினைத்த இடத்தை அடைந்தும் விடுவீர்கள். முயற்சிகளினால் முன்னேற்றமும் உண்டாகும், லாபமும் அதிகரிக்கும். உறவினர்களின் வருகையுடன் அவர்களினால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். தாய்வழி உறவினர்களினால் சில பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்கள் முன்பாக இருந்த தடைகளும் நீங்கும். எதிரிகள் உங்களை விட்டு விலகியும் செல்வார்கள். பிள்ளைகளின் நலனுக்காக புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதும் அவசியம். உங்களுக்கு இருந்த தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றியும் விடுவீர்கள். அறிவு திறனும் அதிகரிக்கும். பெயரும் புகழும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீண் பழி சொற்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் வேலைகளில் கவனமாகவும் இருங்கள். தொழில் வியாபாரம் வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். இதுவரை இருந்து வந்த தொய்வும் நீங்கும், லாபமும் அதிகரிக்கும். இனிமையான பேச்சுக்களின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்தும் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளும் தேடி வரும். வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதல் பணியின் காரணமாக உடல் சோர்வுடனும் காணப்படுவீர்கள். சக ஊழியர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கும் வந்து சேரும். இது சம்பந்தமாக முக்கிய முடிவையும் எடுப்பீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே திருப்தியான சூழ்நிலையும் காணப்படும். பகைவர்களினால் ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். பெண்கள் திட்டமிட்டபடி எதையும் செய்து முடித்தும் விடுவார்கள். மனோதிடமும் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு கவனமாக பேசுவதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற வேண்டும் என்ற முயற்சியும் அதிகரிக்கும். இது சாதகமான பலன்களையும் பெற்றுத்தரும். உங்கள் உடன் இருப்பவர்களிடம் கவனமாகவும் பேசுங்கள். எந்த ஒரு வீண் பிரச்சனைகளில் தலையிடவும் வேண்டாம். உங்களுடைய வேலைகளில் கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுக்கான பரிகாரம் என்ன என்று பார்த்தோமேயானால், கோயில்களுக்கு சென்று தட்சிணாமூர்த்திக்கு நெய்தீபம் ஏற்றி வணங்கி வர உங்களுடைய செயல்களில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி வெற்றியை பெறக்கூடிய நல்ல நாட்களாகவும் இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன், சந்திரன் நன்மைகளையும் வழங்குவார்கள். குலதெய்வத்தை வணங்கி எந்த ஒரு செயல்களையும் தொடங்குவது உங்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாட்களாகவும் அமையும். உங்களுடைய நெருக்கடிகள் எல்லாம் நீங்கும். பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும் செய்வீர்கள். குடும்பத்தினரின் தேவைகளை நிறைவேற்றும் அளவிற்கு வரவும் இருக்கும். வீட்டில் மகிழ்ச்சியான செயல்பாடுகளும் நடைபெறும். ஆரோக்கியத்தில் கவனமாகவும் இருங்கள். நெருக்கடிகளை எல்லாம் உங்களுடைய முயற்சிகளினால் சரி செய்தும் விடுவீர்கள். வாழ்க்கை துணையின் வழியே மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய நெருங்கிய நண்பர்களுடன் இருந்த நெருக்கம் சற்று இல்லாமலும் போகும். கவனமாக இருப்பதும் நல்லது. வார்த்தைகளில் நிதானத்துடனும் இருங்கள். தாய்வழி உறவுகளின் வழியே சில சங்கடங்களும் ஏற்படலாம். என்றாலும் அவற்றை எல்லாம் சரி செய்தும் விடுவீர்கள். வருமானமும் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றியும் கிடைக்கவும் பெறுவீர்கள். எதிர்பார்த்த பணவரவு ஏற்பட்டு உங்களுக்கு திருப்தியையும் பெற்றுத்தரும். எடுத்த காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் எல்லாம் நீங்கும். கண்மூடித்தனமாக எதையும் செய்யாமல் யோசித்து செய்வதும் நல்லது. இருக்கும் இடத்தில் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்களுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். புதிய ஆர்டர்களும் கைக்கு வந்தும் சேரும். வீண் அலைச்சலும் பண விரயமும் இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் இருந்த தாமதங்களும் நீங்கும். மனதில் வியாபாரம் பற்றிய சிறு சிறு கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு அதிகமாகத்தான் இருக்கும். அலுவலக பணிகளை கூடுதல் கவனத்துடன் செய்ய வேண்டியதும் இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியுடனும் இருப்பீர்கள். ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும்.
பெண்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக தீர ஆலோசனைகளை செய்துவிட்டு செய்வதும் நல்லது. கலைத்துறையினருக்கு முன்னேற்றமும் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகளும் ஏற்படும். நீங்கள் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். அனைவரிடத்திலும் அனுசரித்து நடந்து கொள்வது இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நல்ல வாரமாகவும் இருக்கும். உங்களுக்கான பரிகாரம் என்ன என்று பார்த்துமேயானால், கோயில்களுக்கு சென்று சனி பகவானுக்கு விளக்கு ஏற்றி வணங்கி வர கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். கும்பராசிக்காரர்களுக்கு குரு, சுக்கிரன், ராகு முன்னேற்றத்தையும் உண்டாக்குவார்கள். சனீஸ்வரருக்கு விளக்கு ஏற்றி எந்த ஒரு செயல்களையும் செய்வது நன்மையையும் பெற்றுத்தரும். வெள்ளிக்கிழமை வரை செயல்களில் சில இழுபறிகளும் இருக்கலாம். அதன் பின்பு உங்களுடைய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். அவசரப்பட்டு செயல்படும் காரியங்கள் சங்கடத்தையும் உண்டாக்கியும் விடும். தந்தை வழியில் சில நெருக்கடிகள் நீடித்தாலும் அவற்றையெல்லாம் சரி செய்தும் விடுவீர்கள். வாரத்தின் பிற்பகுதியில் சில எதிர்ப்புகள் ஏற்பட்டும் நீங்கும். செலவுகள் பல வழியிலும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் நினைத்ததை சாதித்தும் விடுவீர்கள். எதிர்பார்த்த தனவரவுகள் கைக்கு வந்து சேருவதனால் நிலைமைகளை சரி செய்தும் விடுவீர்கள். எதிர்பார்த்த வரவுகளில் இருந்த தடைகளும் நீங்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியையும் பெற்றுத்தரும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலைகளும் இருக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால் நினைத்ததை சாதித்தும் விடுவீர்கள். வார்த்தைகளில் கவனமாக இருந்தாலே போதும், உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எல்லா வகையிலும் நன்மைகளும் உண்டாகும். விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. சுப செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு ஆன்மீக யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் நீங்கும். சில போட்டிகளை சந்தித்து வெற்றியும் பெறுவீர்கள். பார்ட்னர்களுடன் சுமூகமாக செல்வதும் நல்லது. வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தும் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமான பணிகளையும் செய்து முடித்தும் விடுவீர்கள். வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா என்ற யோசனைகளும் இருக்கும். மனம் தளராமல் இருப்பதும் நல்லது. வாகனம், வீடு ஆகியவற்றினால் சில செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கு இடையே சிறிய அளவில் மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் கல்விக்கான செலவுகளும் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகத்துடனும் பேசுவார்கள். பெண்கள் அடுத்தவர்களின் பொறுப்புகளை ஏற்காமல் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளும் கைகூடியும் வரும். மாணவர்கள் மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பதும் நல்லது. வீண் விவகாரங்களை விட்டுவிட்டு தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நல்ல நாட்களாகவும் அமையும். உங்களுக்கான பரிகாரம் என்ன என்று பார்த்தோமேயானால், ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி வர உங்களுக்கு குடும்பத்தில் மன மகிழ்ச்சியும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மீனராசிக்காரர்களுக்கு சுக்கிரன், சனி, சந்திரன் போன்றவர்கள் நன்மைகளையும் வழங்குவார்கள். நவகிரக வழிபாடு செய்வது உங்களுக்கான நெருக்கடிகளையும் நீக்கிவிடும். புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் அமையும். வேலை நிமித்தமாக ஊர் விட்டு ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண முயற்சிகள் வெற்றிகரமாகவும் கூடி வரும். குடும்பத்தினருடன் சிறு சங்கடங்களும் தோன்றி மறையும். அலைச்சல்களுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையற்ற செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளின் நலனுக்காக சில முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீர்கள். தந்தை வழியில் நன்மைகளும் உண்டாகும். உங்களுடைய வார்த்தைகளினால் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் கவனமாக பேசுவதும் நல்லது. வேலை நிமித்தமாக அலைச்சல்களுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகள் வெற்றிகரமாகவும் கூடி வரும். இது சம்பந்தமாக நீங்கள் எதிர்பார்த்த பணமும் கைக்கும் வந்து சேரும். வார்த்தைகளில் நிதானத்துடனும் இருங்கள். இல்லையெனில் அதன் வழியே நண்பர்கள் கூட எதிரிகளும் ஆவார்கள். குடும்பத்திற்குள் சில குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய சமயோஜித புத்தியினால் நீங்கள் சமாளித்தும் விடுவீர்கள். உங்களுக்கான மனோதிடமும் அதிகரிக்கும். செல்வமும் சேரும். வாகனங்கள் வாங்க எடுத்த முயற்சிகள் கைகூடியும் வரும். பயணங்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்களும் நீங்கி முன்னேற்றமும் உண்டாகும். எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை பளுவும் குறையும். எச்சரிக்கையாக செயல்படுவதும் நல்லது. குடும்பத்தில் சில மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் காணப்படும். உறவினர்களின் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். பிள்ளைகளின் செயல்கள் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீர்கள். நண்பர்களின் மூலம் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். பெண்களுக்கு மனதில் துணிச்சலும் அதிகரிக்கும்.
கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமாகவும் முடியும். மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் வேகமும் அதிகரிக்கும். எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றியையும் காண்பீர்கள். சிறு இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய முயற்சியினால் வெற்றியை பெறக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவும் அமையும். உங்களுக்கான பரிகாரம் என்ன என்று பார்த்தோமேயானால், விநாயக பெருமானை தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி வணங்கி வர எந்த செயல்களை செய்தாலும் வெற்றியை தரக்கூடிய நல்ல நாட்களாகவும் அமையும். இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.